ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜகான் பற்றி தான் பார்க்க வரோம். ஏற்கனவே நம்ம பாபர், ஷெர்ஷா, ஹுமாயூன், அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் இதெல்லாமே பார்த்துருப்போம். அடுத்தது நம்ம ஷாஜகானும் ஔரங்கசீப் பார்த்துட்டோம் அப்படின்னா முகலாய்ஸ் வந்து நமக்கு ஓவர். நம்ம ஈஸியாக அந்த லெசன் வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? சரி, வாங்க நம்ம ஷாஜகான் பற்றி பார்க்கலாம். ஷாஜகான் அப்படின்னா 1627 1658 வரைக்கும் ஷாஜகான் வந்து வருவார். அவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா 1592 லாகூர் வந்து பிறந்திருப்பார் நம்ம ஷாஜகான் அவர்கள். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரம். ஷாஜகான் அவர்களோட இயற்பெயர் என்ன? குரம். ஷாஜகான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகின் அரசர் தான் யார்? ஷாஜகான். உலகின் அரசர் ஷாஜகான். அதுக்கப்புறம் அவரோட போர் வெற்றிகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆப்கானிய பிர்லோடி, தக்கானம் சுல்தான், அகமது நகர், இரண்டாம் முர்தசா, நிஜாமுடன் இணைந்து எதிராக, யாருக்கு எதிராக? ஷாஜகானுக்கு எதிராக சதி பண்ணுறாங்க. அதனால் நம்ம ஷாஜகான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தக்காணத்தில் கழகத்தில் வந்து ஒடுக்கிறாரு. ஒடுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அகமது நகர், காண்டேஷ், பெரார், தெலுங்கானான்னு சொல்லிட்டு 4 மாநிலமாக பிரிக்கிறாரு. பிரிச்சுட்டு ஔரங்கசீப்பை ஆளுநராக நியமிக்கிறாரு. 4 மாநிலமாக பிரிச்சுட்டு அந்த 4 மாநிலத்துக்கும் ஔரங்கசீப்பை ஆளுநராக நியமிக்கிறார். ஔரங்கசீப் யார்? இவரோட பையன்தான் ஔரங்கசீப்பு. சரி, ஓகே. என்னதே நம்ம பாருங்கள், ஷாஜகான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1592 லாகூரில் வந்து பிறந்திருப்பார். அவருடைய இயற்பெயர் வந்து குரம், உலகின் அரசர்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரோட போர் வெற்றிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிய பிர்லோடி, தக்கானம் சுல்தான், அகமது நகர், இரண்டாம் முர்தசா, நிஜாமுடன் சேர்ந்து சதி செஞ்சதுனால என்ன பண்ணுறாங்க, தக்கானத்தில் கழகத்தை வந்து ஒடுக்குறாரு. அகமது நகர், காண்டேஷ், பெரார், தெலுங்கானா 4 மாநிலமாக பிரித்து அதுக்கு ஔரங்கசீப்பை ஆளுநராக வந்து நியமிக்கிறாரு. இந்த ஆப்கானிய பிர்லோடி என்னன்னா கான்ஜகான் என்று அழைக்கப்பட்டார். இந்த ஆப்கானிய பிர்லோடி எப்படி அழைக்கப்பட்டார் அப்படின்னா, கான்ஜகான் என்று அழைக்கப்பட்டார். கேட்கலாம், சரி, கான்ஜகான் என்று அழைக்கப்பட்டார் யார் அப்படின்னு கேட்டால் ஆப்கானிய பிர்லோடி. சரி, ஓகே கைஸ். அடுத்தது ஷாஜகானோட மனைவி யாருன்னு ஏற்கனவே கேள்வி உங்களுக்கு ரொம்ப இல்லை, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் மும்தாஜ். மும்தாஜுக்காக என்ன பண்ணியிருப்பார் ஷாஜகான்? தாஜ்மஹாலை வந்து கட்டியிருப்பார். சரி, அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜி மந்த பானு பேகம். அர்ஜி மந்த பானு பேகம் சொல்லிட்டு 1612 ஷாஜகானுக்கும் மும்தாஜுக்கும் திருமணம் நடக்குது. 1631 நம்ம மும்தாஜ் அவர்கள் வந்து இறந்துடுறாங்க. அவரோட நினைவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஷாஜகான் அவர்கள் தாஜ்மஹாலை வந்து கட்டுறாரு. மும்தாஜ் நினைவாக என்ன பண்ணுறாரு ஷாஜகான்? தாஜ்மஹாலை வந்து கட்டாரு. சரிங்க, யாரோட ஆட்சி காலத்தை பொற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முகலாயரோட ஆட்சி காலத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜகானோட ஆட்சி காலத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, முகலாயரோட ஆட்சி காலத்திலேயே பொற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. யாரோட ஆட்சிக்காலம் பொற்காலம் சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ஷாஜகானோட ஆட்சி காலம் தான் பொற்காலம். ஷாஜகானோட மகன்கள் வந்து 4 பேருங்க. யார் யாருன்னா, தாரோஷிகா ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து சிஜா, தேர்ட் யார் அப்படின்னா ஔரங்கசீப், ஃபோர்த் வந்து முராத் பச் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜகானோட மகன்கள் வந்து 4 பேர். அடுத்தது ஷாஜகானோட சமகாலத்தவர் யாருன்னு கேட்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? பிரான்சிஸ் அரசர் 14 ஆஃப் லூயினின் அவங்க தான் யாருன்னா ஷாஜகானோட சமகாலத்தவர். இவர் என்ன பண்ணிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜகான் வந்து ஒரு புகழ்பெற்ற மயிலாசனத்தை வந்து உருவாக்கி அதுக்குள்ளே என்ன பண்ணியிருப்பார்னா, ஒரு கோகினூர் வைரத்தை வந்து பதிச்சிருப்பார். ஷாஜகான் என்ன பண்ணுறாரு, ஒரு மயிலாசனத்தை வந்து உருவாக்குறாரு, அதுக்குள்ளே கோகினூர் வைரத்தை வந்து பதிக்கிறாரு. யார் கோகினூர் வைரத்தை பதிக்கிறாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஷாஜகான் தான். ஷாஜகானோட சமகாலத்தவர் யாருன்னு சொன்னேன், பிரான்சிஸ் அரசர், 14 லூயினின். ஓகேவா? அடுத்தது 1739 பாரசீக மன்னர் நாதிசா படை எடுப்பின் போது இந்த மயிலாசனத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. கோகினூர் வைரத்தை ஒரு மயிலாசனத்தில் உருவாக்கி அதுக்குள்ளே கோகினூர் வைரத்தை பதிச்சு நம்ம ஷாஜகான். அதை வந்து 1739 நாதிசா படை எடுப்பின் போது அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அடுத்து தான் அந்த மயிலாசனம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. மரகத கற்களால் அமைக்கப்பட்ட 12 தூண்கள், மேலே விதானமும் உள்ள தங்கத்தால் அமைந்த ஆசனமா இது. அதுக்கப்புறம் 2 மைல் உருவங்கள் அதன் மீது விலையுயர்ந்த கற்களால் அழுத்தமாக பொறிக்கப்பட்டு அமைந்துள்ளன. 2 மைல் உருவங்கள் வந்து விலையுயர்ந்த கற்களால் பொறிக்கப்பட்டு அதுக்குள்ளே இருக்குமா அந்த மயிலாசனத்தில். அதுக்கப்புறம் இந்திய அரசு இங்கிலாந்திலிருந்து கோகினூர் வைரத்தை எப்படியாவது வந்து நம்ம அதை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருப்பாங்க. யார்? நம்ம இந்திய அரசு இங்கிலாந்திலிருந்து எப்படியாவது நம்ம கோகினூர் வைரத்தை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, முயற்சி பண்ணியிருக்காங்க. சரிங்க, ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? சரி, பார்க்கலாம். ஷாஜகானோட ஆட்சி காலத்தில் பெர்னியர், இவர் வந்து ஃப்ரெஞ்சு, இவர் யார் அப்படின்னா மருத்துவர். செகண்ட் தவர்னியர் அப்படின்னா இவரும் ஃப்ரெஞ்சு, இவர் வந்து வைர வியாபாரி, பயணி. அடுத்தது மாண்டெஸ்கோ அப்படின்னா இவர் வந்து ஜெர்மன், இவர் வந்து பயணி, துணிச்சல் வீரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பீட்டர் முண்டி அப்படின்னா இங்கிலாந்து, இவர் வந்து வணிகர். அடுத்து மனுச்சி அப்படின்னா இத்தாலி, எழுத்தாளர், பயணி. பெர்னியர் அப்படின்னா ஃப்ரெஞ்சு மருத்துவர், தவர்னியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைர வியாபாரி. சரி, இது நான் ஷார்ட்கட் சொல்லிட்டா, பெர்னியர் அப்படின்னா மருத்துவர் வந்தாலும் என்ன பண்ணுவார், பெருசாக ஊசி குத்திட்டு போயிடுவார் அப்படின்னு ஞாபகம்ச்சுக்கோங்க. அப்போ பெர்னியர் அப்படின்னா மருத்துவர், இவர் வந்து ஃப்ரெஞ்சு. இது சும்மா அப்படியே படிச்சுட்டா போதும், இதை கேட்க மாட்டாங்க. பெர்னியர்னா யார் அப்படின்னா கேட்பாங்க. பெர்னியர்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர் வந்தாலே பெருசாக ஊசி குத்திட்டு போயிடுவார்னு ஞாபகம்ச்சுக்கோங்க. அடுத்து தவறுநியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைர வியாபாரி, பயணி, வைர வியாபாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நம்ம வைரத்தை எப்பயுமே தவற விடக்கூடாது, தவற விட்டோம்னா போச்சு, அவ்வளோதான், நமக்கு எல்லாமே போச்சுன்னு சொல்லி ஞாபகம்ச்சுக்கோங்க. சரி, தவறுநியர்னா யார்? வைர வியாபாரி. ஓகேவா? அடுத்தது மாண்டெஸ்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஜெர்மன், பயணி, துணிச்சல் வீரர்,
மான் மான்லாம் எப்பயுமே துணிச்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மான் எப்பயுமே எப்படி இருக்கும், துணிச்சலாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. மான் எப்பயுமே எப்படி இருக்கும், துணிச்சல் வீரர். அடுத்தது பீட்டர் முண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிகர். பீட்டர் முண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிகர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பீட்டர் முண்டி வணிகர். பீட்டரு வண்டியில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வணிகரை வண்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. பீட்டர் எங்கே போகிறாரு, வண்டியில் போகிறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மனுஷி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்தாளர். மனுஷி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷி என்ன பண்ணுவாங்க, எழுதிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மனுஷி என்ன பண்ணுவாங்க, எழுதிட்டே இருப்பாங்க. சரி, இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா எடுத்துக்கோங்க, பிடிக்கலன்னா நீங்கள் வேறு ஷார்ட்கட் போட்டு படிச்சுக்கோங்க. நான் சும்மா இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அக்பர்னா என்ன பண்ணியிருக்காரு, அவரோட போர் வெற்றிகள் என்னன்னு சொல்லி நம்ம அதுக்கெல்லாம் ஷார்ட்கட் போட முடியாது. ஒரு கதையாக படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்றைக்குமே மறக்காது. எது எதுக்கு ஷார்ட்கட் போடணும், இந்த மாதிரி இதுக்கெலாம் ஷார்ட்கட் போட்டுக்கலாம். மற்றபடி அக்பர் ஹுமாயூன் பற்றிலாம் அப்படின்னா, ஓ அக்பர் வந்தார் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கதையாக கோர்வையாக படிச்சிட்டோம் அப்படின்னா அது என்றைக்கே நம்ம நமக்கு வந்து மறக்காது. சரி, இது பாருங்கள், இது சொன்னேன். பெருசாக என்ன பண்ணுவாங்க, மருத்துவர் ஊசி குத்துவார். நம்ம வந்து தவறுனியர் அப்படின்னா வைரத்தை வந்து எப்பயுமே தவற விடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன். மான் வந்து என்ன பண்ணுவோம்னு சொன்னால் துணிச்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பீட்டர் முண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் என்ன பண்ணுறாரு, வண்டியில் வர சொல்லி ஞாபகம் சொன்னால் இப்போ வணிகர். மனுஷி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷி எப்பயுமே எழுதிட்டே இருக்காங்கன்னு சொல்லி ஞாபகம் சொன்னேன். அப்போ மனுஷி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் பயணி. சரி, ஓகே கைஸ். அடுத்தது என்ன சொன்னேன், தாராஷிகோ வந்து சொன்னேன். தாராஷிகோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னி முஸ்லீம் பிரிவை சேர்ந்தவர் தான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராஷிகோ. தாராஷிகோ யார், சன்னி முஸ்லீம் பிரிவை சேர்ந்தவர் தான் தாராஷிகோ. சூபி தத்துவங்கள் மீது ஈடுபாடு கொண்டவர் நம்ம தாராஷிகோ. யார், சூபி தத்துவங்கள் மீது ஈடுபாடு கொண்டவர் தான் தாராஷிகோ. தத்துவ நாண இளவரசர் சொல்லி யாரை சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாராஷிகோ. இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருத மொழி உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். என்ன பண்ணியிருப்பார், சமஸ்கிருத மொழி உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். ஒன்றுவேலைங்க, இவர் சன்னி முஸ்லீம் பிரிவை சேர்ந்தவர், சூபி தத்துவங்கள் மீது ஈடுபாடு கொண்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தத்துவனான இளவரசன் சொல்லி யாரை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. யாரை சொல்லுங்கன்னா நம்ம தாராஷிகோ வந்து சொல்லுவாங்க. சமஸ்கிருத மொழி உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்திருப்பாரு. தாராஷிகோ யாரு, அவரோட பையன். ஓகேவா, ஷாஜகானோட பையனா தாராஷிகோ. சரிங்க, ஷாஜகானோட இறுதிக்காலம் பார்க்கலாமா. 1657 இவருக்கு வந்து நோய் வழிபட்டுறாரு. அதுக்கப்புறம் 1658 அவுரங்கசீப் என்ன பண்ணிடுறாரு, அவரோட பையன் அவரை கைது செஞ்சுட்டு ஆக்ரா கோட்டையில் ஷாபாத் ஜாரம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வருஷம் வந்து அவரை சிறை வச்சிடறாங்க. எத்தனை வருஷம் சிறையில் இருக்கிறாங்க, 8 வருஷம் வந்து அவர் வந்து சிறை வச்சிடறாங்க. அவர் சிறையில் இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாருந்தான் சொல்லியிருப்பாங்க, அவங்களோட ஜஹானாரா அப்படின்னு சொல்லி அவங்களோட மகள் தான் அவங்களோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிருப்பாங்க. சாபர் அரண்மனையில் ஷாஜகானுக்கு வேண்டிய தேவையை மகள் ஜஹானாரா வந்து நிறைவேற்றிருப்பாங்க. திருப்பி 1666 ஜூனில் ஷாஜகான் வந்து மறந்துருப்பாங்க. ஓகேவா, ஷாஜகானோட எழுதிக்காலம் அப்படின்னா 1657 நோய்வாய்ப்பட்டுறாரு. அப்புறம் அவுரங்கசீப்பால் 8 வருஷம் கைது செய்யப்பட்டு ஷாபர் அரண்மனையில் வந்து வச்சுருக்காங்க. சாபர் அரண்மனையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு ஜஹானாரா அப்படின்னு சொல்லிட்டு 1666 அவர் என்ன பண்ணிடுறாரு, ஷாஜகான் வந்து இறந்துறாரு. அவ்வளோதாங்க ஷாஜகான். இது படிச்சிட்டிங்கன்னா ஷாஜகான் வந்து முடிச்சு. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம் ஷாஜகானோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம், புறம் சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு இருந்துட்டு அவர் ஷாஜகான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகின் அரசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொன்னேன். அவரோட போர் வெற்றிகள் அப்படின்னா ஆப்கானிய பிர்லோடி, இரண்டாம் முர்த்தசா நிஜாம் இவனை சேர்ந்து இவங்க வந்து கழகத்தில் ஈடுபட்டதுனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தக்காண கழகத்தை வந்து ஒடுக்கிட்டு 4 மாநிலமாக பிரிச்சிடறாரு. அந்த 4 மாநிலமும் பிரிச்சுட்டு அவுரங்கசீப்பை ஆளுநராக நியமிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகானோட மனைவி மும்தாஜ் வருவாங்கன்னு சொல்லி சொன்னேன். அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா அர்ஜி மந்தா பானு பேகம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இவங்களுக்கு 1612 ஷாஜகானுக்கும் மும்தாஜுக்கும் திருமணம் நடக்குது அப்படின்னு சொன்னால் 1631 இவங்க வந்து இறந்துருவாங்க. மும்தாஜ் இறந்ததுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் தாஜ்மகல் வந்து கட்டியிருப்பாருன்னு சொன்னேன். யாரோட ஆட்சி காலத்தை பொற்காலம் சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா முகலாயரோட ஆட்சி ஷாஜகானோட ஆட்சி காலத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பொற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஷாஜகானோட மகன்கள் வந்து 4 பேர் சொன்னேன், தாராஷிகோ, சிஜா, அவுரங்கசீப், முராஜ் பத்துன்னு சொல்லிட்டு. ஷாஜகானோட சமகாலத்தவர் சொன்னேன் பிரான்சிஸ் அரசர் 14வது லூயினின்னு சொல்லிட்டு புகழ்பெற்ற மயிலாசனத்தை உருவாக்கி கோகனூர் வைரத்தை வந்து அதில் பதிப்பார். அதுக்கப்புறம் 1739 நாதிசா படையெடுப்பின்போது அந்த கோகனூர் வைரத்தை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மயிலாசனம் எப்படி இருக்கும் அப்படின்னா மரகதக்கெல்லாம் 12 தூண்கள் வந்து இருக்கும், தங்கத்தால் அமைந்த ஆசனம் சொல்லி அந்த மயிலாசனம். அதுக்கப்புறம் 2 மயில் உருவங்கள் அதோட விலையுயர்ந்த கற்களால் வந்து பொறிக்கப்பட்டு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் இந்திய அரசு இங்கிலாந்திடமிருந்து என்ன பண்ணால் அந்த கோகனூர் வைரத்தை எப்படியாவது வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் யார் யார் ஐரோப்பியர் வந்தாங்கன்னு சொல்லி இதுக்கு வந்து ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமேட்டு தாராஷிகோ என்ன பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். தாராஷிகோ என்ன பண்ணிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட சன்னி முஸ்லீம் பிரிவை சேர்ந்தவர், சூபி தத்துவம் மீது ஈடுபாடு கொண்டவர், தத்துவஞான இளவரசன் சொல்லி சொல்லுவாங்க. சமஸ்கிருத மொழி உபநிடதங்கள் என்ன பண்ணிப்பார் அப்படின்னா பாரசீக மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். ஷாஜகானோட இறுதிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1657 நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவரோட பையன் என்ன பண்ணுறாரு, ஔரங்கசீப் 8 வருஷம் கைது பண்ணி சிறையில் வந்து வச்சுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஹானாரான்னு சொல்லிட்டு அவங்களோட மகள் தான் அவங்களுக்கு தேவையை வந்து நிறைவேற்றுறாங்க. 1666 ஜூனில் ஷாஜகான் வந்து மரணமாரி. சரிங்க, நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஞாபகம் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஷாஜகானுக்கு எத்தனை பையன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஷாஜகானுக்கு அவனோட பையன் வந்து எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு இருந்துட்டு எத்தனை வருஷம் வந்து நம்ம ஷாஜகானை
சிறையில் வந்து ஔரங்கசீப் வந்து வச்சுருப்பேன், ஔரங்கசீப் வந்து வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஔரங்கசீப் வந்து, அதுக்கப்புறம் ஷாஜகானோட சமகாலத்தவர் யாருன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஷாஜகானோட சமகாலத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த மூணு கொஸ்டின் மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கதையாக படிச்சுக்கோங்க, எதுக்கு ஷார்ட்கட் போடணுமோ அதுக்கு ஷார்ட்கட் போட்டு படிச்சுக்கோங்க. ஓகே கைஸ், புரிஞ்சிச்சா யார் யார் வந்தாங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனால ஓரளவுக்கு நமக்கு ஒரு கதை ஒரு நாலு டைம் படிச்சோன்னா நம்ம மைண்ட் செட்டில் நின்றுக்கும், என்றைக்கே மறக்கவே மறக்காது. சரி ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.